வணக்கம். மணப்பாறை காம் சாஃப்ட்வேர்க்காக நாகராஜன். மில்க் டே புக் என்ட்ரி சிஸ்டத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பில் டீடைல்ஸ், ரைட் சைடு சாஃப்ட்வேர். விற்பனையை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்காக டேட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை டிக் போட்டுட்டு ஒவ்வொரு தேதியாக நான் வந்து என்ட்ரி போட்டு காமிக்கிறேன். யூனியன் பில்லை எப்படி என்ட்ரி பண்ணலாங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இப்போ 1st என்ட்ரி போட்டாச்சு. இந்த 2nd என்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னா கலம்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ட்ரி பண்ணுற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேட்டா தான் நம்ம வந்து என்ட்ரியே பண்ணுற மாதிரி இருக்கும். யூனியனுக்கு விற்பனை பண்ணுறதும் ரொக்கப்பால் விற்பனையும், மீதி ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுத்துக்கிறோம். மாதிரி பால் விற்பனை, உபரி பால் இது கொடுக்கல. நம்ம அதுக்குரிய செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பால் கொள்முதல் பண்ணவங்க எத்தனை பேர் வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து கால்குலேஷன்லாம் செஞ்சு மாதிரி பால் உபரி பால் என்ட்ரிலாம் அதுவே போட்டுக்கிறோம். அண்ட் தென் இதில் வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அதிகம் குறைவு வந்து ரெட் கலர்லேயும் க்ரீன்லேயும் உங்களுக்கு அடிக்கடி மாறி மாறி வருது பாருங்கள். அது வந்து ஜீரோவாக இருக்கணும், இல்லை மேக்ஸிமமாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும், குறைவுங்கிறதுல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி குறைவுன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம கொள்முதல் பண்ணதை விட விற்பனை பண்ண அளவு வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற யூனியன் பில்லை கம்ப்ளீட்டாக 10 என்ட்ரி பண்ணி முடித்தாச்சு. அண்ட் தென் யூனியன் பில் அமௌண்ட்டும் இங்கே இருக்கிற பில் அமௌண்ட்டு, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற பில் அமௌண்ட்டும் ரைட் சைடில் இருக்கிற பில் அமௌண்ட்டும் ஒன்றா இருக்கணும். சப்போஸ் இப்போ பாருங்கள், நான் ஒரு SNF மட்டும் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டு டேலி ஆகாது. அகெயின் நான் வந்து சரியான ஃபேட் SNF வந்து ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 10 பில் அமௌண்ட்டு இங்கே சரியாக எடுத்துக்கிறோம். இதில் என்ட்ரி பண்ணுறது எப்படி கம்ப்ளீட்டாக கேஷ் புக் போதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.